பிரதமரோ அல்லது குடியரசுத் தலைவரோ முதலமைச்சரோ அமைச்சர்களோ இவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உத்தரவாதப்படுத்த வேண்டியது பாதுகாப்பு அமைப்புகள் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கட்டாயம் அதை வந்து தலையிட்டு சரி செய்ய வேண்டும் ஆனால் அதுக்கு ஒரு நோக்கம் கற்பித்து சதி போல சொல்வது அல்லது அது அந்த அரசாங்கமே ஏதோ இதையெல்லாம் திட்டமிட்டு செய்தது போன்ற தோற்றம் இருக்குது பார்த்திங்களா ஆக்சுவலாக தேர்தலுக்கு முன்னால் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வது இயல்பாக அவர்களுடைய குணமாக இருக்குது நான் அந்த ஒரு பாட்டை நான் வந்து நிச்சயமாக இப்போவும் என்ன சொல்கிறேன்னா அது விசாரித்து உண்மையிலே லேப்ஸஸ் இருந்ததுன்னா அல்லது வந்து தகவல் தொடர்பில் பிரச்சனை இருந்ததுன்னா அல்லது தகவல் தொடர்பு சரியாக இருந்து அது முறையாக பின்பற்றப்படவில்லை என்றால் அதை கட்டாயம் வந்து விசாரிக்க வேண்டிய பொறுப்பு என்று ஒன்று இருக்குது இதை இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்திற்கும் பொறுப்பாளர் என்கிற முறையில் பிரதமர் வந்து அதுக்குரிய சீரியஸ்னஸ்ஸோட அதை அதை சரி பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் என்பது ஒரு அம்சம் போராடுறவங்களாம் சுற்றலாமா சரி ப்ராப்ளம் என்னென்னா விவசாயிகளோ அல்லது பொதுமக்களோ யார் வேணாலும் போராடுவதற்கான உரிமை இந்த நாட்டில் இருக்குது அதை நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியாது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அதைத்தான் நான் கேட்குறேன் பீரங்கி வச்சு சுற்றிருப்பீங்களா துப்பாக்கி வச்சு சுற்றிருப்பீங்களா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்குறேன் இல்லை இந்த மத்திய அமைச்சரோட பையன் பண்ணது மாதிரி காரை விட்டு ஏற்றி கொண்டிருப்பீங்களா சரி ஒரு போராட்டம் என்று போது அந்த போராட்டத்தை முறையாக நீங்கள் எவ்வளவோ பேர் போராட்டம் நடக்குது மாற்று வழியில் செல்கிறாங்க அல்லது வந்து அந்த அந்த ப்ரோக்ராமையை ரத்து பண்ணுறாங்க இதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கா என்ன ஒரு போராட்டம் நடந்தால் ரைட்டு மக்களுடைய கோபம் இப்படி இருக்கிறது பிறகு நம்ம பார்க்கலாம் என்று அதை ரத்து பண்ணுறது தானே நடக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் அதை வந்து ஒரு 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 சில்லறை அரசியலுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ரொம்ப அது வந்து பெட்டி பாலிடிக்ஸ் தான் நான் கருது அவர் எல்லோருக்குமான பிரதமராக நடந்து கொண்டாரான்னு நான் கேட்பேன் நீங்கள் வந்து ஒருத்தர் ஒரு கட்சியினுடைய உங்கள் உங்கள் அமைச்சரவையில் இருக்க ஒருத்தரோட பையன் காரை ஏற்றி கொள்றார் நீங்கள் வாய் திறந்து இன்னைக்காவது பேசுகிறீங்களா நீங்கள் இன்றைக்காவது உங்களுக்கு வந்ததா நீங்கள் எல்லோருக்குமான பிரதமராக தான் நீங்கள் இருந்திருக்கீங்களா தமிழகத்துக்கு ஒரு நீதி குஜராத்துக்கு ஒரு நீதின்னு நீங்கள் பண்ணலையா நீங்கள் எல்லா மாநிலத்துக்குமான பிரதமராகத்தான் நீங்கள் நடந்து கொண்டீங்களா தமிழகம் இந்த காலத்தில் பல வழிகளில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னையில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கலாம் அல்லது ஒக்கி புயலாக இருக்கலாம் அதுக்கு பின்னால் நடந்த புயல்களாக இருக்கலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் கேட்டதுக்கு பணம் கொடுத்துருக்கீங்களா இல்லை ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு ஃபண்டு இருக்க அதை கொடுக்கும்போது நீங்கள் வந்து பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு நபர் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டதன் அடிப்படையில் ஏழு கோடி கொடுத்தீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க பாதிக்கப்பட்ட நபர் அடிப்படையில் ஒன்று புள்ளி ரெண்டு கோடி கொடுத்தீங்க இதை எப்படி நீங்கள் கணக்கில் சேர்ப்பீங்க அப்படி இப்படி வெளிப்பட முடியும்னு ஒரு சிறு குழந்தை கூட அதை வந்து ஏற்றுக்கொள்ளாது அப்படி எத்தனை நாளைக்கு நீங்கள் எதிர்ப்பை வெளியேற்ற வெளியிட முடியும் அது சாத்தியமே இல்லை போராட்டம் நடக்கும் இப்போ பிரதமர் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா பிரதமர் தமிழ்நாட்டுக்கு நியாயம் செய்யவில்லை என்றால் பிரதமரே திரும்பி போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு நான் அதை எக்ஸசைஸ் பண்ணுவேன் நீங்கள் எந்த உரிமையில் கேட்குறீங்க எல்லாத்துக்குமான பிரதமர்னு நீங்கள் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னா மாநில அரசே விவசாயிகள்லாம் திரட்டி கொண்டு போய் மறியல் பண்ண வச்சிச்சுன்னு சொல்கிறீங்களா நீங்கள் உங்களுடைய ஒரு ஒரு ரொம்ப குறுகிய மனப்பான்மையுடன் கூடிய தேர்தல் நோக்கிலான விஷயங்கள் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் இவர் இது இது முதல் முறையல்ல பிரதமரே கடந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னு உங்களால் சொல்ல முடியும் இந்தியாவில் இந்தியாவில் இது மாதிரி ஒரு பிரதமர் இருந்திருக்காரான்னு நான் கேட்குறேன் நீங்கள் விவசாயிகள் ஓராண்டு காலம் போராடினது இந்தியாவில் நடந்திருக்கா விவசாயிகள் இவ்வளவு தூரம் ஏழுநூறு பேர் செத்த பிறகு கூட அது அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாத பிரதமர் இருந்திருக்காரா மாட்டுக்கறி வச்சுருக்கான்னு அக்க அடித்து கொண்டுட்ட பிறகு அது இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அதற்காக மன்னிப்பு கேட்குற பிரதமர் இருந்திருக்காரா தன்னுடைய அமைச்சரவை சகாவினுடைய பையன் வந்து பின்புறம் இருந்து ஒரு பேரணியில் நாலு பேரை காரேத்தி கொண்ட பிறகும் கூட அதுக்கு வருத்தம் தெரிவிக்காத அல்லது இரங்கல் தெரிவிக்காத ஒரு பிரதமர் இந்த நாட்டில் இதுக்கு முன்னால் எங்கேயாவது இருந்திருக்காங்களா நீங்கள் தான் சொல்லணும் ஸோ நீங்கள் வந்து எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை என்பது கட்டாயமாக இருக்கும் நீங்கள் தலித்துகளை வந்து அடித்து அரை நிர்வாணமாக்கி காரை இழுத்துட்டு போ காருக்கு பின்னால் கட்டி இழுத்துட்டு போகும்போது உங்களுக்கு எதாவது அடிக்கிறதா இருந்தால் என்ன அடிங்கன்னு சொல்கிற பிரதமர் இதுவரை இருந்திருக்காரா ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்துருப்பாங்களா இல்லையா நீங்கள் கேஸில் அந்த பாதிக்கப்பட்ட இப்போ அந்த எம்எல்ஏ செங்கார் எம்எல்ஏ வெளியே வந்துட்டார் பாதிக்கப்பட்டவங்க யாரை நீங்கள் அதே போல் எந்த காலத்திலையாவது நீங்கள் ஒன் நீங்கள் ஆட்சி செய்கிற ஒரு மாநிலம் உங்கள் முதலமைச்சர் இருக்காரு ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் அவள் பேரில் கே அவள் கொடுக்குற கேஸை எடுக்க மாட்டேன்றீங்க அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன்றீங்க அவள் இறந்து போன பிறகு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கொண்டு போய் இருக்கிறீங்க இப்படி ஒரு பிரதமர் கடந்த காலத்தில் என்னைக்காவது இருந்திருக்காரா உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முன்னால் கான்பூரில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடக்குது நிறைய பேர் இறந்து போகிறாங்க இவர் வந்து என்ன சொல்கிறாரு தேர்தலுக்கு முன்பாக அங்கே போய் நின்றுக்கிட்டு இது ஒரு வேலை இந்த சதிவேலையை செஞ்சவன் வந்து நேபாளில் இருக்கான் அவனை கண்டுபிடிக்கணும்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்ட பிரதமர் இதுக்கு முன்னால் என்னைக்காவது இருந்திருக்காங்களா என்ன இந்தியாவில் இது ஆர்ஜேடி பீகாரில் ஜெயிச்சா பாகிஸ்தானில் வெடி போடுவாங்க வெடி போட்டு கொண்டாடுவாங்கன்னு சொன்ன பிரதமர்கள் இதுக்கு முன்னால் இந்தியாவில் இருந்திருக்காங்களான்னு நான் கேட்க விரும்புகிறேன் அதை நீ வந்து ராமனின் பிள்ளையாக இருந்தால் டெல்லி எலெக்ஷனில் இவங்களுக்கு ஓட்டு போகணும் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா என்ன கடந்த காலத்தில் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் ஒரு விமான நிலையத்துக்கு இவ்வளவு செக்யூரிட்டியோடு இருக்கும்போது நான் வந்து உயிர் பிழைத்து வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இருக்கு இல்லையா என்ன என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது ஆக்சுவலாக ரியலாக ஒரு பிரதமர் மாதிரியான ஒருத்தர் ஒரு இருபது நிமிஷமோ முப்பது நிமிஷமோ பாதுகாக்க மு பாதுகாப்பாக இருக்க முடியாத நிலையில் தான் இந்தியா இருக்கிறது என்று நீங்கள் முடிவு செஞ்சால் இந்தியாவில் இருக்க சாதாரண மனிதனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படி தான் நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கீங்களான்னு கேட்க வேண்டியது இருக்கு உங்களுக்கு இவ்வளவு படை பட்டாளம் ஆள் இவ்வளவும் இருக்குது இவ்வளையும் வச்சுக்கிட்டு தானே நீங்கள் பண்றீங்க இவ்வளையும் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க எனக்கு நான் தப்பிச்சு வந்தேன் உயிர் பிழைச்சி வந்தேன் அது என்ன வார்த்தை நீங்கள் செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை உடனடியாக என் உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க வந்து பிரதமர் லெவல்ல இருந்து சாதாரண ஒரு 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 வாக்குகளுக்காக எதை வேண்டுமானாலும் பேசுகிற ஒருத்தராக இருக்கீங்கிறதான் நான் சொல் பஞ்சாபில் மட்டும் இல்லை மீதி இடங்கள்லையும் ஒரு என்ன ப இப்போ நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசம் என்ன நடக்கும்லாம் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கிறதுனால தான் இப்போது ஒரு சீஃப் செக்ரட்டரி புதுசாக போட்டிருக்காங்க இடையில் மத்தியில் இருந்த ஐஏஎஸ் கேடர் ஒருத்தராக அவங்க கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக மாற்றியிருக்காங்க அவங்க தேர்தலுக்காக எதை ஒன்றும் வேணாலும் பண்ணுவாங்க குஜராத்தில் வந்து நீங்கள் யோசி நீங்கள் வரலாறு காணாத அப்படின்லாம் நிறையா பேசுகிறீங்க இந்தியாவினுடைய வரலாற்றில் எந்த மாநிலத்திலேயாவது ஒரு முதலமைச்சராக மாற்றியிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் நாலஞ்சு அமைச்சர்களை கூட மாற்றியிருப்பாங்க பார்த்துருப்போம் ஏற்கனவே இருந்த ரூபாணி அமைச்சரவையில் ரூபானி உட்பட இருந்த அத்தனை பேரும் இல்லாமல் புதிதாக அதுவரை எந்த அமைச்சர் பொறுப்பும் வகிக்காத ஒருத்தரையே நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கி எல்லா அமைச்சர்களையும் புதுசாக கொண்டு வந்தாங்க இது என்னது வரலாறு காணது தானே இதனுடைய பொருள் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா இதுக்கு முன்னால் இருந்த அத்தனை பேரும் தோற்று போனவங்க அவங்களால எந்த பிரச்சனையும் டீல் பண்ண முடியலன்னு தானே அர்த்தம் எனவே இதை ஒன்று இது ரெண்டு மூணு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று இந்தியாவில் ஒரு பிரதமர் போகிற போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு அம்சங்களை கடைப்பிடித்திருக்கிறார்களா இல்லையா நம்பர் ஒன் அது ஒரு தனி விஷயம் அதில் என்ன தவறு நடந்தாலும் தவறுக்கு காரணமானவர்கள் கட்டாயமாக எப்படி தவறு நடந்தது என்று பார்த்து உரிய நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் ஆனால் நான் ரொம்ப சீரியஸாக பார்க்குறது அதே சமயத்தில் பிரதமர் அல்ல யார் வந்தாலும் சரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கான உரிமை எதிர்ப்பை தெரிவிப்பதற்கான உரிமை என்பது நமது அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளில் ஒன்று ரைட் டு ப்ரொட்டஸ்ட் இதை உங்களுக்கு லேசாக இப்படி வச்சுக்கிட்டு இனிமேல் எங்கேயுமே ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான அதிகாரம்லாம் ஒன்றும் உங்களுக்கு கிடையாது அப்படி அப்படி சொல்கிறத நான் ஏற்கலை மூணாவது விஷயம் இதை முன்வைத்து நான் வந்து உயிர் பிழைச்சி வந்துட்டேன் அப்படின்னு அப்படி ஒரு அதீதமான வார்த்தைகளை பேசுவது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மிக மிக மோசமானது இந்தியாவில் இதுக்கு முன்னால் எந்த ஒரு பிரதமரும் அல்லது உலகத்திலே எந்த பிரதமரும் இப்படி பேசுவதற்கு துணிந்திருப்பாங்களான்னு தெரில ஸோ இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவர் எதை பண்ணாலும் தேர்தலுக்காக தான் பண்ணுவார் அவர் இப்படி நீங்கள் பாருங்கள் அவர் வெளியே வந்தாருன்னா தேர்தலுக்கு தான் வருவார் நாடாளுமன்றத்துக்குள்ளே கூட அவர் அத்தனை நாள்லாம் போனதில்லை ஆனால் கார்ப்ரேட் கார்ப்ரேஷன் தேர்தலுக்கு உட்பட அவர் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கார் காளி நாற்காலியை பார்த்து பேசுகிற வழக்கம் வந்து உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே இருக்குது அதை அதை மேனிப்ளை பண்ணுறதுக்கு இப்போது இப்போ ஒரு புதுசாக இன்றைக்கி வயரில் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் ட்ரெண்டு என்னவாக வந்தாலும் சரி ட்ரெண்டிங்கில் ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் என்னவாக வந்தாலும் சரி ஒரு புது ஆப்பை கண்டுபிடிச்சி நீங்கள் கனகராஜ் ஒளிகன்னு நீங்கள் போட்டிங்கன்னா கனகராஜு வாழ்கன்னு மாற்றுறது மாதிரியான ட்ரெண்டையெல்லாம் மாற்றுறதுக்கு டெக்னாலஜியை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க இதுதான் இவங்களுடைய இயல்பான நடைமுறை இது எல்லாமே நீங்கள் ஜனநாயகத்தை கேள்வி கூத்தாக்குறது தானே நான் சொல்கிறது தப்பாக கூட தவறான முறையில் கூட நீங்கள் வந்து என்னைய கனகராஜ் ஒளிகன்னு சொல்லலாம் ஆனால் கனகராஜ் ஒளிகனு சொல்லுவதற்கான உரிமை வாழ்க என்று சொல்வதற்கான உரிமை எப்படி உங்களுக்கு இருக்கோ அதே போல் ஒளிகன்னு சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது இருக்கா இல்லையா அந்த உரிமையை ஒருத்தரை எக்ஸசைஸ் பண்ணுறதில் என்ன பிரச்சனை இருக்குது எனவே நீங்கள் அதன் மீது தாக்குதல் தொடுப்பதற்காகத்தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னொன்று நான் என்ன கேட்குறேன்னா இந்தியாவில் ஒரு இனிமேல் சில ப கட்டுப்பாடுகள் தேர்தல் கமிஷனை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நீங்கள் யாராவது நாள் இருந்துருப்போங்க ஆனால் நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்குன்னு வந்தீங்கன்னா ஒரு பிரதமர் என்கிற முறையில் அவர் நாட்டின் தலைவர் என்கிற முறையில் அவருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தால் கூட பிரதமர்னு வர்றார் ஆனால் அதுக்காக நீங்கள் மீதி எல்லாத்தையும் கற்றைல் பண்ணுறது அவர் வர்றாரு எனவே தேர்தல்னு வந்தால் அது வந்து சமதளத்தில் தான் நடக்கணும் அவருக்கு செலவழிக்கிற காசெல்லாம் நம்ம காசுலேருந்து செலவழிக்கக்கூடாது அந்த கட்சினுடைய காசுலேருந்து தான் செலவழிக்கணும் அப்படி ஒரு நிலைமையை கொண்டு வராமல் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக போகும்போதே கூட உங்களை கட்சி இப்போ மதுரைக்கு வராரு பிரதமர் அதுக்கு ஆகிற செலவெல்லாம் உங்களுடைய என்னுடைய வரிப்பணம் தானே அவ அப்போ அவர் ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் என்றால் அந்த கட்சி தான் செலவழிக்கணுமே தவிர நீங்கள் என்னுடைய பொது பணத்தில் இருந்து செலவழிப்பீங்களா என்ன இவ்வளவு நாளும் இல்லாமல் திடீர்னு பஞ்சாபுக்கு இப்போ கொண்டாந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு அங்கேயும் இன்னொரு செங்கல் நடப்போகிறாங்களா என்னன்னு தெரில அதுவும் வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கிடப்போகிறான் அதை தவிர ஏராளமான திட்டங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் அதில் இல்லை இப்படி சொன்ன திட்டங்கள் எல்லாமே தேர்தலுக்கு முன்னால் இப்போ நம்ம மதுரையினுடைய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான இது என்னாச்சு எந்த போன தேர்தலுக்கு முன்னால் கொண்டாந்து ஒரு செங்கலை நட்டாங்கள அதுக்கடுத்து இன்னும் ஒரு செங்கலை கூட நடல இல்லை அந்த அடுத்த செங்கல் எப்போ வரும்னு கூட சொல்லல அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்காமல் இருக்கணுமா நீங்கள் எதை வேணாலும் நாங்கள் வந்து ஒரு செங்கல் நடுவோன்னு சொல்லுவீங்க ஒரு நாங்கள் குழி தோண்டுவோன்னு சொல்வீங்க இது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே உட்காந்து பொம்மைகளை வச்சு தான் ஆட்சி நடத்த முடியுமே தவிர மக்கள்னா மக்கள் கேட்க தான் செய்வாங்க